வணக்கம். வாழ்க வளமுடன். நான் அப்போ பென்ஷன் பத்மாரசம். இன்றைக்கி தைராய்டு ஏன் வருது, எதனால் வருதுன்றதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி முக்கால்வாசி வந்து ஜென்ஸை விட லேடிஸுக்கு அதிகமான ஒரு பெரும் பிரச்சனைன்னு பார்த்தா தைராய்டாக தான் இருக்குது. ஸோ அது எதனால் வருது, அதை எப்படி சரி பண்ணிக்கலான்றது ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருந்தபடியே வந்து அதை நம்ம சரி பண்ணிக்கிறது ஒரு முத்ரா, ப்ளஸ் ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன், அதை கேட்டுக்கோங்க. தைராய்டு வந்து எதனால் தைராய்டுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தைராய்டு வந்து பிட்டியூட்டரி கிளாண்டு தான் இருக்கிறதுலே வந்து கிங் ஆஃப் கிளாண்டு. அவர் தான் எல்லா கிளாண்டோடைய சுரப்பிகளுடைய தலைவன் சொல்லலாம். ஸோ அந்த கிளாண்ட் வந்து சரியாக சுரக்கலை அப்படின்னும் போது தைராய்டுக்கு வந்துட்டு இப்போ தைராய்டு சுரப்பி வந்துட்டு செயல்பாடு வந்து ஒன்றும் குறையும் இல்லை அதிகமாகும், சரிங்களா? ஸோ வந்து மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரூட் காஸில் போய் பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி தான். ஸோ அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ணணும் என்னென்னா, காலையில் எழுந்ததும் இந்த ஒரு பாயிண்டில் வந்துட்டு நகக்கண்ணிலேருந்து கொஞ்சம் கீழே இந்த சென்ட்ரா இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். காலையில் எழுந்ததும் இது ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தைராய்டு கிளாண்டுக்கு இருக்கிறதுல ஒரு அழகான ஒரு கிளாண்டு, ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி தொண்டைக்குழியில் ஒரு பட்டாணி சைஸில் இருக்கும், ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி நடுவில் இருக்கும். இதுதான் தைராய்டு கிளாண்டு. இது வந்து இதோட குறைபாடு இல்லை அதிகமாக சுரக்குது இல்லை சுரக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஹைப்பர் ஐப்போ ரெண்டு வரும். ஸோ ஐப்போ பற்றி இப்போ பேசுவோம். ஐப்போ தைராய்டு இருக்கிறவங்க வந்து எடை அதிகமாக கூட்டிகிட்டே போவாங்க, ஹைப்பரில் இருக்கவங்க எடை கம்மியாகிட்டே போவாங்க. இதில் ரெண்டுத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் சோர்வாகவே இருக்கும், ஞாபக மரத்து இருக்கும், தூக்கமாக இருக்கும், அப்புறம் வந்து கோபம் அதிகமாக இருக்கும், இதெல்லாம் இருக்கும். டிசிஷன் எடுக்க முடியாமல் இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு காலையில் எழுந்து காய்கறி செய்யலாம் சமைக்கலாம்னா கூட ரெண்டு காயில் எதை செய்யலாம், இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். இதே மாதிரி வெளில போகிறாங்கன்னு ஒரு ரெண்டு சாரீ எடுத்து வைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு டபுள் தி மைண்ட் வந்து ஒரு இதுவாகவே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ தைராய்டு இருக்குது, போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்க இருக்குன்றாங்க. அந்த அளவு பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிய வருதுன்னும் போது உடனே பயந்துட வேண்டாம், ஏன்னா நம்மளுடைய மனம் தான் அடிப்படை காரணம். ஸோ அந்த தைராய்டு பற்றின கவலை அதிகமாக நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே லைஃப் லாங் நீங்கள் டேப்லெட் எடுக்க வேண்டி வரும். எளிய பயிற்சியால் நீங்கள் தைராய்டு வந்துட்டு இது பண்ணிக்கலாம். டெய்லி வந்து நல்லெண்ணெயில் வாய்க்கொப்பளிக்கலாம், அது ரொம்ப முக்கியமானது. காலையில் எம்டி ஸ்டமக்கில் அது முடிஞ்ச கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டு கல்லுப்பு போட்டு காகுல் பண்ணலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபுட்டில் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ஐட்டம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ வந்து ஹைப்போ இருக்கிறவங்க வந்துட்டு அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், கேபேஜ் இதெல்லாம் பண்ணணும். சீ ஃபுட் அதிகமாக எடுக்கணும், மட்டன் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சிக்கன் இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதில் இருக்கவங்க நிறைய காய்கறிகள் சாப்பிட்லாம். ஹைப்பரில் இருக்கிறவங்க இது மாதிரி அந்த ஃபுட்டை பார்த்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ போகிறீங்க ஒரு டாக்டர்கிட்டன்னா உங்களுக்கு அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, இது அவாய்ட் பண்ணுங்கள், இது எடுத்துக்கோங்க. கூடவே நீங்கள் வந்துட்டு இது லைஃப் லாங் எடுக்கணும், இது ஒரு பெரிய டிஃபெக்ட்ன்றதே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் வந்து கிளாண்ட் சரியில்லையா அதை சரி பண்ணிக்கணும். நம்ம அதை நம்மளே எப்படி சரி பண்ணிக்கின்றது தான். இது போயிட்டு வந்து நீங்கள் 1 மந்த்தோ இல்லை 15 டேஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மெடிசன் அதோட அளவு கம்மி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு முத்ரா சூன்ய முத்ரான்னு சொல்லிட்டு இந்த முத்ரா மடக்கி இந்த கட்டை விரலால் லைட்டாக பண்ணிவிட்டு பாக்கி விரலில் இருக்கணும். இது எப்பப்போ பண்ணணும் அப்படின்னா, இப்போ தைராய்டே இல்லை ஒருத்தவங்களே எனக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க டெய்லி ஒரு 5 நிமிஷம் பண்ணலாம். பிஃபோர் ஃபுட்டு பண்ணணும் இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஸோ தைராய்டு வந்துடுச்சு, மெடிசனில் இருக்காங்க, அப்போ மெடிக்கேஷனில் இருக்கிறவங்க பண்ணணும்னா ஈச் அண்ட் எவ்ரி ஃபுட்டுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி இந்த முத்ரால இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் இப்போ ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு வந்து மத்தியானம் பண்ண முடியாது. ஸோ அப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் ஒரு தடவையும், நைட்டு வந்து டின்னருக்கு முன்னாடி ஒரு தடவையும் பண்ணுங்கள். நீங்கள் 1 மந்த்து பண்ணுங்கள், அகெயின் போய் செக் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு வேரியேஷன் இருக்கும் உங்களுக்கு, நல்லா வந்துட்டு உங்களுக்கு அதோட கிளாண்டோடைய இது வந்து ஒன்று ஹைப்பரோ இல்லை இது வந்து ஹைப்போ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் வந்துட்டு நிறைய மாறுதல் தெரியும் உங்களுக்கு. ஸோ இது கண்டினியூ பண்ண அட் த எண்டு வந்து உங்களுக்கு தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்த தைராய்டு பிரச்சனையே இல்லாத மாதிரி இருக்கும், முடி கொட்டுறது நின்று இருக்கும், உங்களோட கோபத்தில் மாற்றம் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு பயம் அது படப்படப்பு இது எல்லாமே குறைஞ்சிருக்கும். ஸோ இதை பாருங்கள், நீங்கள் தைராய்டு கிளாண்டை நீங்கள் அப்படியே இந்த தைராய்டு பிரச்சனையை விட்டுட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ஆஃப்டர் வந்து மேரேஜ் டெலிவரி குழந்தை பிறக்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு வந்து பிரச்சனையாகவே இருக்குது. இது வந்து ஒரு நோயாக பார்க்காதீங்க, இது ஒரு குறைபாடு தான். ஸோ இந்த குறைபாடு சரி பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கலான்னா சின்னது கொஞ்சமாக பண்ணுங்கள். உங்களுக்கு மனசில் வந்து டெய்லியுமே காலையில் வந்து தைராய்டு இருக்கும், என்னோட தைராய்டு கிளாண்ட் நல்லா வேலை செய்யுது, பிட்யூட்டரி கிளாண்ட் நல்லா வேலை செய்யுது, நான் அதை வாழ்த்துறேன்னு ஒரு சங்கல்பம் காலையில் எழுந்து பண்ணிக்கும். அதோட கனெக்டிவிட்டியில் இருங்க. நம்ம உடம்புல எந்த குறைபாடு நம்ம கனெக்டிவிட்டிலேருந்து டெய்லி வாழ்த்தும் போது ஹீலிங் பவர்ன்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனக்குத்தானே சரி பண்ணிக்கிற ஹீலிங் பவர் இருக்குது, அது தெரியாது. ஸோ நீங்கள் அதை பழகுங்க. அது பழகும் போது டெய்லியுமே தைராய்டு கிளாண்ட் நல்லாயிருக்கு, என்னோட ஒவ்வொரு ஆர்கனும் நல்ல, பிட்யூட்டரி கிளாண்ட் ரொம்ப நல்லா வேலை செய்யணும் போது மற்ற எல்லா கிளாண்டுமே நல்லா வேலை செய்யும். ஸோ இதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன மாறுதல்கள் பண்ணுங்கள்.
அது அளவுக்கு அதிகமான தூக்கம் இருக்கும். இது இது இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு தூக்கத்தை வந்துட்டு கண்ட்ரோல் இருக்கும். வாய்ப்பு இது ஆயில் புல்லிங் கண்டிப்பாக பண்ணுங்கள். கல்லுப்பு போட்டு காகிள் பண்ணுங்கள். காகிள் பண்ணும்போது நல்லா கழுத்தை மேல் நோக்கி அந்த தொண்டைக்குழியை வரைக்கும் போகிற மாதிரி அந்த தண்ணியை துப்புங்க வெந்நீரில் போட்டு. இதெல்லாம் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும், நல்ல ஹாப்பியாக இருங்க. தைராய்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக நீங்கள் பார்க்காதுங்க. தைராய்டு ஒரு சின்ன குறைபாடு தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது சின்னதாக தான் போயிடும். ஸோ பாருங்கள், அடுத்த வீடியோவில் வேறு ஒரு விஷயம் பார்க்கலாம். வாழ்க வளமுடன், பி ஹாப்பி.